ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் தற்போது தனக்கு ஏற்பட்டிருக்கிற காயம் காரணத்தினால இந்த உலகக்கோப்பை தொடரில் அடுத்த 3 போட்டிகளில் இந்திய அணிக்காக விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. யார் அந்த வீரர் அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பையில் நேற்று நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 அணிகளும் வந்து மோதினாங்க. இந்த போட்டியில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஸ்வர் குமார் 5வது ஓவரை வீசினார். அவர் அந்த ஓவரில் 4வது பந்து வீசும்போது அவருக்கு காலில் ஏற்பட்ட தசை பிடிப்பு காரணமா தொடர்ந்து பந்து வீச முடியல. இதனால அவர் மைதானத்திலிருந்து உடனே வெளியேற்றப்பட்டாரு. அந்த ஓவர்ல மீதம் இருந்த 2 பால்களை விஜய் சங்கர் வீசினாரு. அவருடைய காலில் ஏற்பட்ட காயத்தை சரிபார்த்த மருத்துவர்கள் காயம் குணமடைய இன்னும் சில நாட்கள் தேவை, அதனால இந்தியாவுக்கான அடுத்த 3 போட்டிகளில் புவனேஸ்வர் குமார் விளையாட முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால இந்திய அணிக்கு இது பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்திய அணியின் முக்கியமான துவக்க வீரரான ஷிகர் தவான் தன்னுடைய இடது கை கட்டவிரல் ஏற்பட்ட காயம் காரணத்தினால 3 வாரங்கள் ஓய்வுல இருக்காரு. அவருக்கு பதில தற்போது KL ராகுல் ஓபனிங் வீரராகவும் 4ம் கால வீரராக விஜய் சங்கரும் களம் இறக்கப்பட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் தன்னுடைய காலில் ஏற்பட்ட காயம் காரணத்தினால அடுத்த 3 போட்டிகளில் விளையாட மாட்டார் அப்படின்ற செய்தி இந்திய கிரிக்கெட் அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால அவருக்கு பதிலாக மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது ஷமி இந்திய அணிக்காக அடுத்தடுத்த போட்டிகளில் விளையாடுவார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த உலகக்கோப்பையில புவனேஸ்வர் குமார் இந்திய அணிக்காக 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.